Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். யாரு ட்ரீம்ல இருக்கா? நீயா இல்ல நானா? சூர்யா என்ன சொல்லி சத்தியம் பண்ணிருக்கான்? அண்ணம்மா இல்லாம இந்த மேரேஜ் இல்ல. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வேலை கூட ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கான். கவனிக்கலையா? சூர்யாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறவன். அத சொல்லிதானே நீயும் அம்மாவும் சத்தியம் வாங்குனீங்க? அம்மம்மா, பர்சனல் டூர் முடிச்சிட்டு வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது போதும். அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். அது முடியாது. அதுக்குள்ள நான் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி காமிக்கிறேன். கெட்டது நினைக்கிற நீயே இவ்ளோ திமிரா கான்பிடண்டா இருக்கும் போது எப்பவுமே இந்த குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு கான்பிடண்டா திமிரா இருப்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னோட கனவை பகல் கனவா ஆக்கி காட்டுறேன். யார் சவால ஜெயிக்கிறாங்கன்னு. உன்னை விட கேவலமான ஒருத்தன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைங்கிற பேர்ல வந்தான். அவனைய அடிச்சு துரத்திட்ட. அவனோட கம்பேர் பண்ணும் போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நாமளும் அப்பப்ப மிரர்ல பாக்கணும். இப்போ உன் ஃபேஸ மிரர்ல போய் பாரு. யாரு ஃபேஸ் சகிக்கலன்னு தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, உங்களால நான் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நயா பைசா கிடையாது. டேய் சண்முகம், நான் உன்னை என் அண்ணன் பையன் மாதிரியாடா பார்த்தேன். நான் உனக்கு எவ்வளவோ பண்ணிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருடா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் சொல்றேன், நயா பைசா கிடையாது. ஐயோ டேய் சண்முகம், ஆபீஸ்ல நீ கையெழுத்து போட்டு எத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்க? ஒரு 20,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நீ கொடுக்க முடியாதா? டேய் நீ சும்மா கூட கொடுக்க வேணாண்டா, கடனா கொடுறா. அடுத்த மாசமே நான் திருப்பி கொடுத்துறேன்டா. யாரு நீங்க? வாங்கின காசை திருப்பி கொடுப்பீங்க? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. டேய் சங்கரா, இது வரைக்கும் நீ பார்த்த சித்தப்பா வேற, இனிமே நீ பார்க்க போற சித்தப்பா வேற. நான் கொடுத்த வாக்கை காப்பாத்து வேண்டா. இத பாருங்க சித்தப்பா, நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒத்த பைசா தர மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒத்த பைசா இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக தலைகீழ தண்ணி குடிக்கணும்? இவனே ஒரு வெத்துப்ப. இவங்கிட்ட போய் நான் பணம் கட்ட பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். 20,000 ரூபாய் தானா மாமா? ஆமாமா, நல்ல மனசு, ஆனா குடுக்க முடியலே. அப்புறம் எதுக்காக நீட்டி 20,000 ரூபாய்ன்னு கேட்ட? இல்ல மாமா, நானே 5-க்கும் 10-க்கும் அப்பா புள்ள ரெண்டு பேர்கிட்டயும் அலாடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல மாமா, சந்துரு படிக்கும் போதோ இல்ல வெட்டியா ஊர் சுத்தும் போதோ அவங்க அப்பாக்கு தெரியாம எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன். இப்பவும் என்னால கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிலைமை இப்படி மாறி போச்சு மாமா. நான் உங்ககிட்ட வந்து புலம்புனா பதிலுக்கு நீ என்கிட்ட புலம்புற. பணத்தை தேடித்தான் அலையறேன், கிடைச்சா உனக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க மாமா. இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ்மா.
தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா? அண்ண வாங்க இங்க. மேடம் இந்த 20,000 வெச்சுக்கோங்க. வேலையா இருக்கீங்க. வரேன் சார். பணம் எனக்கு கொடுக்கலையாமா? உங்களுக்கு எதுக்கு மாமா பணம்? எனக்குன்னா எனக்கே இல்லம்மா. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக கேட்டேன். ஏழைக்குனா உதவி பண்ணிதான் ஆகணும். நானும் அதான் பண்ணேன். இப்போ நம்ம சூர்யாவுக்கும் சாமானியாக்கும் கல்யாணம் நல்லபடியா நிச்சயமாச்சுன்னா 5,000 பேருக்கு அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்து விட்டேன் மாமா. அப்படியாமா, நல்ல விஷயம் தான். அம்மாடி எனக்கு கூட ஒரு 20,000 தேவைப்படுது. கொஞ்சம் அதுக்கு பணமா? ஏன் கிட்டியா? இல்லையே, எனக்குள்ள வேலை இருக்கு. உங்ககிட்ட இருக்காது ஒண்ணு. எல்லா பரதேசிக்கு கிட்டையும் கேட்டாச்சு, ஒருத்தனும் பணம் கொடுக்கலையே. இன்னும் சாரதா ஒருத்தி தான் பாக்கி. நாராயணா, ஒரு 20,000 உன்னால புரட்ட முடியலையாடா. என்னடா உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு? தாத்தா, தாத்தா, யாரு நம்மள தாத்தான்னு கூப்பிடுறது? இந்த வாண்டா என்ன விஷயம்? சூர்யாண்ணா உங்களை கூப்பிட்டாரு. சூர்யாவா? சூர்யா என்னதுக்கு கூப்பிட்டான்? தெரியல தாத்தா, உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஓ சரி, நீ போ, நான் வரேன். இவன் எதுக்கு நம்மள வர சொன்னா? நாம எந்த தப்புமே பண்ணலையே, பண கடனா தானடா கேட்டேன். ஐயோ, 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது வீதியை கிளப்பிக்கிட்டே இருக்கானுங்க. சூர்யா, வேற எனக்கு தேவையான காசு நான் கொடுக்கறேன். எனக்கு சம்பந்த பத்தி டீடைல்ஸ் தெரியணும். அவ யாரு, என்ன, அவங்க அம்மா அப்பா யாரு, இது எல்லாமே எனக்கு தெரியணும். இது எல்லாம் தான் எனக்கு தெரியுமே. வாட், சம்பந்தா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையா சொல்லுங்க, சமந்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன, சமந்தா பத்தி டீடைல்ஸ் வேணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் டைம் கொடு, அவ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். தேங்க்ஸ். இருப்பா, என்ன போற? 20,000 பணம் தரேன்னு சொன்னியே. முதல்ல வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்கறேன். பயலகெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க. ஐயோ, எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு இவங்கிட்ட இருந்து 20,000 வாங்கி அந்த ரவுடிங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இல்ல, ஏற்கனவே ட்ரவுசரோட உட்கார வச்சானுங்க. பணம் மட்டும் இல்ல, அதையும் அவுத்திருவானுங்க. இருக்கக்கூடாது.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.